கடை பிடிச்சிட்டே இருந்தா போறாதுன்னு சொல்லிட்டு இப்ப இந்த குழந்தை தொழிலாளர் தடுப்பு மற்றும் ஒழுங்குபடுத்துதல் சட்டம் 1986 வந்த பொழுது அந்த சட்டம் வரதுக்கு முன்னாடி பயங்கரமான விவாதங்கள் நடந்தது. அதாவது குழந்தை தொழிலாளர் முழுமையாக தடை செய்வதா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா தடை செய்வதா போன்ற பல்வேறு பிரச்சனைகள். கிட்டத்தட்ட 2 வருஷம் அதை பத்தின ஒரு பெரிய டிபேட் நடந்தது. அதுல கடைசியில் அரசாங்கத்தில் என்ன சொன்னாங்க, இப்ப உள்ள சமூக பொருளாதார நிலைமையில குழந்தை தொழிலாளர் முறையை முழுமையாக அகற்றுவது என்பது முடியாது. அதனால முதல்ல ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய தொழில்கள்ல குழந்தைங்க வேலை செஞ்சா செய்யக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வரலாம். இது 1986. அப்போ குழந்தைகளுடைய உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய தொழில்கள் மட்டும் குழந்தைங்க வேலை செய்யக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வரலாம். அந்த சட்டப்படி எப்படி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா, ரெஜிஸ்டர்ட் ஃபேக்டரிஸ், அப்போ ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க குழந்தைங்களை வேலைக்கு வச்சுக்கிறது லீகல். எந்த ஃபேக்டரியில எந்த இடத்துல வேணா எப்படி வேணா வேலைக்கு வச்சுக்கலாம். அப்போ அட்லீஸ்ட் இந்த நிறைய ரிப்போர்ட்ஸ் வர, அந்த சிவகாசி தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை, விபத்துக்கள், குழந்தைகள் இறப்பது, அது போன்ற வட மாநிலங்களில் உள்ள கிளாஸ் ஃபேக்டரிஸ், ஃபிரோசாபாத்ல, மிர்சாப்பூர்ல உள்ள கார்பெட் வீவிங், அங்க வந்து குழந்தைகள் எப்படி அடிமைகளாக விலைக்கு வாங்கப்படுகிறார்கள், விற்கப்படுகிறார்கள், அதே மாதிரி ஜெம் பாலிஷிங் ஜெய்ப்பூர்ல, இது போன்ற சில வெறும் குழந்தைகளை மட்டுமே நம்பி உற்பத்தி செய்யக்கூடிய பல தொழில்கள் இந்தியாவில் இருந்து சிவகாசியில கூட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80% குழந்தைகள் தான் வேலை செய்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த மாதிரி தொழில்கள்ல குழந்தைகள் வேலை செய்யக்கூடாதுன்னு முதல்ல சட்டம் கொண்டு வந்தாங்க. சட்டம் கொண்டு வந்தோடு இல்லாம அதுக்கு மாற்றாக அந்த மாதிரி குழந்தைகளை வேலையில நிறுத்தினா அவங்களுக்கு கல்வி அளிக்கிறதுக்காக நேஷனல் சைல்டு லேபர் ப்ராஜெக்ட் என்று உருவாக்கப்பட்டது. அது அங்கங்க ஒரு 50 குழந்தைகளை வச்சு, அப்ப முதல்ல ஆரம்பிக்கும் போது இதுல பார்ட் டைம் ஸ்கூல், குழந்தைங்க வேலைக்கு போட்டோம் போயிட்டு வந்து பரவாயில்ல சாயந்தரத்துல வேலை செய்யட்டோம்னு சேலத்துல இருந்து இட்லி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாயந்தரம் அந்த குழந்தைங்களை இட்லி கொடுத்து இதை 1 மணி நேரம் உட்கார இருப்பாங்க. அந்த குழந்தைங்க நிறைய ஓவர் டைம் செஞ்சுட்டு வந்து அந்த பள்ளிக்கூட்டிலயும் உட்கார வந்து இட்லி சாப்பிட்டு வீட்டுக்கு போயிருவாங்க. இப்ப அது போன்ற இருந்ததுல இருந்து இந்த NCLT பல்வேறு மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தினாங்க. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கடந்த 20 ஆண்டுகள்ல ஒரு 3 லட்சம் குழந்தைகளை தான் இந்தியா முழுக்க வந்து இந்த பள்ளிக்கூடங்கள் மூலமாக ஏதோ கல்வி கற்பிக்கப்பட்டு வெளியில் அனுப்பப்பட்டிருக்காங்க. அடுத்து ஃபார்மல் ஸ்கூலுக்கு போனாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையுமே இப்ப அன்னைக்கு வந்து கட்டாய கல்வி சட்டமும் கிடையாது. கல்வி என்பது ஒரு அடிப்படை உரிமை கிடையாது, கட்டாய கல்வி சட்டம் கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன, இந்தியா இஸ் வைப்ரண்ட்லி குளோபலைசிங் எக்கானமி, ஒரு பெரிய ஒரு வலிமையான நாடாக பொருளாதார இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. கிட்டத்தட்ட கடந்த 7-8 ஆண்டுகளாக வளர்ச்சி விகிதம் என்பது 8%-9% தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இப்ப இன்னைக்குள்ள சூழ்நிலையில குழந்தை தொழிலாளர் முற்றாக எங்களுக்கு ஒழிக்க முடியாதுன்னு சொல்றது ரொம்ப ஒரு இந்தியாவுக்கே ஒரு அவமானகரமான விஷயம். We have no reason to make our children to work. இப்போ அதுக்கு அடுத்தபடியா கல்வி என்பது அடிப்படை உரிமையாக்கப்பட்டு கட்டாய கல்விக்கான சட்டமும் வந்திருக்கு. அவங்க நிறைய விஷயங்கள் அந்த சட்டத்தை பத்தி சொன்னாங்க. அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஏன் இந்த சட்டத்தை April 1st நோட்டிஃபை பண்ணாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. போன வந்து April 1st வேற நாளே கிடைக்கல பாருங்க. தமிழ்நாட்டில இன்னும் அந்த சட்டத்தை பத்தி நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல. அவங்க சொன்னது பார்த்தாக்க நிறைய பள்ளிக்கூடங்களுக்கும் தெரியல. என்ன சொல்ல போனா நம்ம மாதிரி சிவில் சொசைட்டி அமைப்புகளையும் நிறைய பேர் எதுவும் சரியா புரிஞ்சுக்கணும். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிச்சுவேஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சொன்னாங்க, ஒரு 3-4 லட்சம் குழந்தைகள் இருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் சிஏசிஎல் தொடர்ந்து கடந்த 20 ஆண்டுகளாக இந்த குழந்தை தொழிலாளர் பிரச்சனையை வந்து அதிகமாக முன்னெடுத்து சென்றதன் மூலமாக நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கமே இந்த சிஏசிஎல் மூலமாக இந்த குழந்தை தொழிலாளருக்கு ஒரு நல்ல எதிர்ப்பு என்ற வகையில், சிவில் சொசைட்டி எதிர்ப்பு என்ற வகையில் சிஎஸ்எல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னாக்க கல்வி கூடங்கள்ல வரக்கூடிய புள்ளிவரங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்க 98% எல்லாம் வந்து குழந்தைகள்லாம் என்ரோல் பண்றாங்க பள்ளிக்கூடத்துல அப்படிங்கிறது
வந்திருக்கு. அது ஒரு பக்கம் உண்மையும் கூட. ஆனால் ஏற்கனவே சொன்னாங்க கல்விக்கூடத்தில் உள்ள அந்த லேர்னிங் அவுட்கம்ஸ் அந்த இது கூட கொடுத்துருக்காங்க சார் சர்வே ரிப்போர்ட். அதை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டைடுங்கிற மாதிரி எல்லாரையும் பள்ளிக்கூடத்தில் கொண்டிருக்காங்க. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்திலேருந்து படித்து வருபவர்களுடைய அவுட்கம் என்ன இருக்குன்னு பார்த்தா அது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கல்வி அறிவின் லிட்ரஸி ரேட் வந்து அதிகமாக இருக்குங்கிறது ஒரு குட் நியூஸ் தான். ஆனால் லிட்ரேட்ஸுங்கிறதுக்கு நம்ம சென்சஸில் உள்ள டெஃபனிஷன் என்ன? இப்போ சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் 98% எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போகிறாங்க. 8வது படிச்சுட்டு வரும்பொழுது அவங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தா ரொம்ப இந்த நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போது இந்த லிட்ரஸி ரேட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% பிரைமரி ஸ்கூலில் படித்து முடித்தவங்க தான். இந்த மாதிரி கல்வி நிலைமை கல்வியினோட தரம் இருக்கும் பொழுது 5 வரைக்கும் படிக்கிறவங்களும் படிக்காதவங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இப்போ நம்ம வேணால் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் போட்டோம் லிட்ரஸி ரேட் ஏறிடுச்சுன்னு சொன்னாலும் கூட அந்த பள்ளி கல்வியினால் அந்த மக்களுடைய வாழ்க்கைக்கு என்ன பயன், அந்த கல்வியின் தரம் என்னவாக இருக்கிறது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் லிட்ரஸி ரேட் வந்து அதிகமாயிருச்சுங்கிறதுனால அது ஒரு பெரிய பெருமைப்படக்கூடிய விஷயமாக எனக்கு தெரியல. அது ஏங்கிறதுக்கு பின்னாடி வேற என்ன? இப்போ அந்த லெவல்ல பாத்தீங்கன்னாக்க இந்த கல்வியின் தரம் மோசமாக இருக்கிறதுனாலேயே நிறைய குழந்தைகள் வந்து பள்ளியிலிருந்து வெளியில தள்ளப்பட்டு குழந்தை தொழிலாளராக மாறக்கூடிய சூழ்நிலை இந்தியா முழுவதும் இருக்குன்னு பல்வேறு மாநிலங்களில் இன்னும் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களாக பீகார், மத்திய பிரதேஷ், யூபி, ராஜஸ்தான் போன்ற ஒரிசா போன்ற மாநிலங்கள்லாம் இன்னும் நிறைய குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது நிறைய தொழில்களில் குழந்தைங்க இருந்தாங்க. இந்த பல்வேறு இன்டர்வென்ஷன்ஸ் காரணமாக இன்னைக்கு நிச்சயமாக பல தொழில்களில் நம்ம குழந்தை தொழிலாளர் குறைந்திருக்கிறது என்பது உண்மை. இங்கே வந்து நேரடியாக போகிறீங்கன்னு பார்க்க முடியாது, இதெல்லாம் போனால் ரொம்ப வெளிப்படையாக பார்க்கலாம். ஹோட்டல்ஸில் கூட சொல்கிறேன், ஹோட்டல்ஸில் கூட இப்போ பெரும்பாலும் நிறைய இடங்களில் அதாவது மிடில் லெவல் ஹோட்டல்ஸ், பிக் ஹோட்டல்ஸில் குழந்தைகளை வேலை வாய்ப்பது என்பது கணிசமாக குறைந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சைல்டு லேபரில் ஒரு பெரிய ஷிஃப்ட் ஏற்பட்டிருக்குன்னு நான் பார்க்குறேன். நிறைய கிராமங்களில் பார்த்ததில்ல. இப்போ வெள்ளூரில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாங்க பேப்பர்ல எல்லாம் அதிகமாக வந்த விஷயம் இந்த பீடி தொழிலில் வந்து குழந்தைகள் எப்படி அடிமைகளாக வச்சிருக்கிறார்கள், எப்படி அம்மா அப்பா அட்வான்ஸ் வாங்கிட்டு பிள்ளைய அங்கே அவங்க வீட்டை வேலை செய்ய விட்டுறாங்க, ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரம் டெய்லி பீடி சுற்றணும், அவங்க நிலைமை எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து இப்போ அதுக்கு பிறகு நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. இப்போ எஸ்எஸ்சியை வந்தது உங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் போடணுன்னாங்க, பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்காங்க. இப்போ சமீபத்தில் போய் பார்க்குற பொழுது பள்ளிக்கூடம் போகிறாங்க, போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க போகிறதுக்கு முன்னாடி காலையில் 2 மணி நேரம், பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் கம்பல்சரியாக பிடி சுட்டாங்கன்னா அதுக்கும் அவங்க பேரண்ட்ஸை அட்வான்ஸ் வாங்குறாங்க. இது ஒரு பார்ட் டைம் பாண்டேஜ், பாண்டட் லேபர்ஸ் எதிர்ப்பு ஒழிப்பு சட்டம் இருக்குது, இதெல்லாம் இருந்தும் கூட இது ஒரு பார்ட் டைம் பாண்டேஜ். அதே மாதிரி தான் சேலம் மாவட்டங்கள் எல்லாம் போனீங்கன்னா கூட இந்த கொலுசு பற்றியில் அதில் வேலை செய்கிறவங்க பள்ளிக்கூடத்தில் போட்டிருக்காங்க, என்சிஎல்பி ஸ்கூலில் போட்டிருக்காங்க, ஸ்பெஷல் ஸ்கூல்ஸில் போட்டிருக்காங்க, எஸ்எஸ்ஏ ஸ்கூலில் போட்டிருக்காங்க, மற்ற ஃபார்மல் ஸ்கூல்ஸில் போட்டிருக்காங்க. இருந்தாலும் கூட பள்ளிக்கூடம் விட்டு வந்து குழந்தை கிட்டு வீட்டுக்கு ஓடுறாங்க. வீட்டுக்கு ஓடினோடனே அந்த பலகையில் உட்காந்து அந்த இது போடணும், இது ரொம்ப கஷ்டமான வேலை. இது ஒரு பக்கம். இது போன்று நிறைய முன்னாடி ஃபுல் டைமாக வேலை செய்துருக்க குழந்தைகள் வந்து இப்போது பார்ட் டைமாக மாறியிருக்காங்க. அந்த பார்ட் டைமாக மாறியிருக்குது என்பது அவங்க பள்ளிக்கூடத்தினால பள்ளிக்கூடம் போகிறதுனால அவங்களுக்கு எந்த பயனும் இல்லாத ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வீட்டில் வந்து பொழுதுன்னைக்கு வேலை செய்யணும், காலையில் வேலை செய்யணும், அப்போ என்ன அவங்களால படிக்க முடியும்? அவங்களுக்கு மற்ற பொழுதுபோக்கு விளையாட்டு பண்ணுறதுக்கான நேரம் இல்லாமல் இருக்கும்பொழுது அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, அது மூலம் உடல் கல்வி கற்க முடியுமா முடியாதா என்பது ஒரு கேள்விக்குறி. அப்போ அவுட்கம் என்னவாக இருக்கும்? ஒன்று ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் குவாலிட்டிங்கிறது மோசம் பார்க்கறது ரொம்ப அழகாக சொன்னாங்க வசந்தி தேவி அவர்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளரக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய கல்வி வந்து எந்த அளவுக்கு வர முடியுங்கிறத நம்ம பார்க்கணும்.
ரெண்டாவது பாத்தீங்கனாக்க இப்ப இந்த பருத்தி விதை போன்ற நவீனமான விவசாயம் வந்து நிறைய இடங்கள்ல பேருங்க. இப்ப இந்த பருத்தி விதை விவசாயத்துல அதெல்லாம் இந்த மேனுவலா பாலினேட் பண்ணணும். இந்த பீட்டி காட்டனுக்கு ஆண் பயிர்கள் தனியா இருக்கும், பெண் பயிர்கள் தனியா இருக்கும். ஒவ்வொரு பூவா எடுத்து அதுல உள்ள ஆண் பாகங்களை வந்து மாஸ்குலேட் பண்ணிட்டு அந்த பெண் ஆண் மலர்கள்ல இருந்து அந்த மகரந்தத்தை எடுத்து செயற்கையா டெய்லி ஒரு ஒரு பூவா அந்த மகரந்தத்தை சேர்த்து, இது வந்து பயங்கர லபோரியஸ் வேலை. ஒரு ஆள் நம்மள மாதிரி ஆளும் யார் நின்று குனிஞ்சு வேலை செய்யுது. அது குழந்தைகள் தான் வேண்டும்ன்றதுனால குழந்தைகள் பெண்கள் இப்ப பல்வேறு பகுதிகள்ல இருந்து குழந்தைகள் கூப்பிடுறாங்க. இப்ப எல்லாம் பள்ளிக்கூடம் போற இடங்கள்ல இருந்து பல குழந்தைகள் வராதுனால இப்ப இருக்கிறது என்னன்னா, இந்த மலைப்பகுதிகள் மலைவாழ்ந்து சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, நாமக்கல், இங்க எல்லாம் உள்ள மலை பகுதிகள்ல இருந்து ஏராளமான குழந்தைகள், இன்னும் விழுப்புரம், கடலூர் போன்று கொஞ்சம் பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தலித் குழந்தைகள் இவங்க தான் அதிகமாக. அந்த ஒரே நேரத்துல அந்த 4 மாசத்துக்கு கிட்டத்தட்ட 100,000 உழைப்பாளர்கள் தேவை அந்த பருத்தி காடு 10,000 ஹெக்டர் விவசாயம் பண்ணுறது. இப்ப இத்தனை குழந்தைகள் கூட்டு போறாங்க, 4 மாசம் அவங்கள பள்ளிக்கூட்டில நிறுத்தி கூட்டிட்டு போறாங்க. திரும்பி வந்து பள்ளிக்கூட்டத்துக்கு போக மாட்டாங்க, அதோட டிராப் அவுட். அடுத்த வருஷம் இப்ப 4 மாசம் வருங்கிற பாக்குறவர்களுக்கு இதுலயும் வந்து பேரண்ட்ஸ்க்கு அட்வான்ஸ் கொடுக்கறது போன்ற விஷயங்கள் இருக்கு. இது ஒரு வகையான குழந்தை தொழிலாளர் முறை இருக்கு, இதனால அவங்களுடைய கல்விக்கான உரிமைகள் பாதிக்கப்படும். மூணாவது பாத்தீங்கன்னாக்க, தமிழ்நாட்டுல பிளஸ் டூ போல் ஹைஸ்கூல் போகிறாங்க. பிளஸ் டூ போகிறதுக்குலையும் கிட்டத்தட்ட 50% குழந்தைகள் இடைவேளை கட்டுறாங்க. 8 வரைக்கும் போறாங்க, 5 வரைக்கும் போறாங்க. பிளஸ் டூ போற குழந்தை பாத்தீங்கன்னாக்க மொத்த குழந்தைகள் 1ஆம் வகுப்புல 12 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்கல கிட்டத்தட்ட 25% தான் வந்து அந்த பிளஸ் டூ முடிக்கிற லெவலுக்கே போறாங்க. இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் படிக்கக்கூடிய மொத்த குழந்தைகளோட எண்ணிக்கையெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அந்த கோஹார்ட் சர்வே பண்ணி பார்த்தா 1ஆம் வகுப்புல சேர்றவங்கல ஒரு 25% தான் வந்து 25%-30% தான் பிளஸ் டூ அளவுக்கு போக முடியும். இப்போ அதெல்லாம் நடுவுலேயே ட்ரெயின்லேருந்து இறங்கிடுறாங்க கீழே.